அனைவருக்கும் வணக்கம். நான் ஜேசிடி பிரபாகர், கழக வழிகாட்டுதல் குழு உறுப்பினர், அமைப்பு செயலாளர், செய்தி தொடர்பாளர், கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளராக இருக்கிறேன். நடந்து முடிந்திருக்கிற பொதுக்குழு, அதற்கு முன்னாலே நடந்த 14ஆம் தேதி நடந்த கூட்டம், அதற்கு பின்னாலே பொதுக்குழுவுக்கு பின்னாலே இந்த கட்சியில் என்ன நடக்கப் போகிறதோ என்கின்ற கவலையோடு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சக்கணக்கான தொண்டர்கள், இதுதான் இந்த பிரத்யேக பேட்டியினுடைய விளக்கமாக இருக்கப் போகும் என்று நான் நம்புகின்றேன். முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அடிப்படையில் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விவரத்தை சொல்லுவது என் கடமை என்று கருதுகிறேன். கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் முறையாக அடிப்படை உறுப்பினர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபெரும் தலைவர்கள். ஒற்றை தலைமைக்கு இடமில்லை என்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 8-9 தேதிகளிலே சேலம் மாவட்டத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசுகிற போது ஒற்றை தலைமை என்று ஒருவர் கேள்வி கேட்கிறார். அவர் பதில் சொல்கிறார், ஒற்றை தலைமை என்று பேசுவது கனவு, இரட்டை தலைமைதான், நாங்கள் கட்சியை பலமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார். 14ஆம் தேதி ஒரு கூட்டம் கூட்டப்படுகிறது தலைமை கழகத்தில். 13ஆம் தேதி மாலை நான் தூத்துக்குடியிலிருந்து வருகிற போது மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு எதற்காக நாளை கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்டேன். நான் மற்றவர்களிடம் விசாரித்து விட்டேன், நான் கேள்விப்படுவது சரிதானா என்று கேட்டேன், என்ன என்று சொன்னார். இந்த கூட்டத்தின் நோக்கம், சிறப்பு அழைப்பாளர்களை இந்த ஆண்டு அழைக்க முடியாது, அதில் சிரமம் இருக்கிறது என்று இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறார். அதை மற்ற மாவட்ட செயலாளரை நாம் கன்வின்ஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் சிறப்பு அழைப்பாளரை அழைப்பது என்பது ஒரு கௌரவ பிரச்சனை. அவர்களுக்கெல்லாம் மூத்த தலைவர்கள், முன்னோடிகள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அந்த கடிதத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அண்ணன் மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் எழுதிய கடிதத்தில் பார்த்து, அது ஒரு கௌரவ பிரச்சனை அவர்களுக்கெல்லாம். இந்த கட்சிக்கு உழைத்ததற்கு வீட்டை விட்டு நீங்கள் பொதுக்குழுவுக்கு போகவில்லையா என்று தன்னுடைய துணைவியார் கேட்கிற, இதோ வந்துவிட்டது கடிதம், நான் போகப் போகிறேன் என்று சொல்வது ஒரு மிக பெருமையாக ஏற்றுக்கொள்கிற ஒரு கௌரவ பிரச்சனை. இந்த ஆண்டு அழைக்க முடியாது என்பதை மாவட்ட செயலாளருக்கு விளக்க வேண்டும் என்று அவர் சொன்னபோது நான் ஒப்புக்கொண்டேன். அதற்காகத்தான் கூட்டம் என்று அவரிடம் தெரிவித்தார். நான் தேஜஸ் போய் வண்டி மூலமாக வந்து கொண்டிருக்கிறேன், மதுரையிலிருந்து வந்து விடுவேன், நாளை நடைபெறுகிற கூட்டத்திலே கலந்து கொள்வேன் என்று நான் சொன்னேன். கூட்டம் தொடங்கியது. ரெண்டு பேரும் விளக்கமாக சொல்லிவிட்டால் எதற்காக கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் மற்றவர்கள் சொல்லி அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், யாருடைய மனதும் நோகக்கூடாது என்று திருப்திப்படுத்தி விட்டார்கள். திடீரென்று முன்னாள் அமைச்சர் அண்ணன் மாதவன் மூர்த்தி அவர்கள் எழுந்து நின்றார். ஏம்பா, அவர் மைக்கை எழுந்து நிற்கிறாரே, அவர்கிட்ட மைக்கை கொடுங்க என்று அண்ணன் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தான் சொன்னார். அவர் சொன்ன உடனே அவர் பேச ஆரம்பித்தார். இந்த கட்சிக்கு ஒற்றை தலைமை தான் தேவை, அந்த ஒற்றை தலைமை தான் கட்சியை வழிநடத்த முடியும் என்று வேகமாக பேச ஆரம்பித்தார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் மைக்கை கொடு என்று சொன்னதே இவர்தான். கொடு என்று சொன்னவர் ஏன்பா, ஏன் அவர் நல்ல உரிமையாக பேசுவார் அண்ணன் எடப்பாடி, ரொம்ப உரிமையாக கட்சிக்காரர்கிட்ட பேசுவார். ஏன்பா, ஏன் இதுக்கெல்லாம் நீ பேசுகிற, கூட்டம் கூட்டினதே எதுக்கு நாங்கள் விளக்கிட்டோம்ல, அப்புறம் தான் உனக்கு இந்த பேச்சு உட்கார் அப்படி என்று சொல்வதற்கு பதிலாக அவர் பேசி முடித்தவர் வேறு யாராவது பேசுங்களா என்று கேட்டு எல்லாரும் கை தூக்க மைக்கை கொடுத்து கொண்டே இருந்தார். நான் எழுந்தேன். ரெண்டாவதாக அண்ணன் ஓபிஎஸ் என்னை பார்த்து, போய் உட்காருங்க, நீங்கள் இப்போ பேசக்கூடாது என்று சொன்னார். என்னை பேச அனுமதித்திருந்தால் அதை அப்போதே தடுப்பதுக்குரிய வாதங்களெல்லாம் நான் வைத்திருக்க முடியும். அண்ணன் சொன்ன காரணத்துக்காக பணிந்து போய் உட்கார்ந்தேன். தொடர்ந்து எல்லோரும் பேசினார்கள். ஒற்றை தலைமை என்று ஏற்கனவே சொல்லிக் கொடுக்கப்பட்டதை ஒப்புவிப்பது போல் ஒப்புவித்தார்கள். மனது கஷ்டமாக இருந்தது. நான் எழுந்தேன், என்னை பேச அனுமதித்தார்கள். அனுமதித்த போது நான் சொன்னேன், எதற்காக அடைத்தீர்களோ அந்த கூட்டத்தின் பொருள் முடிந்துவிட்டது. இப்போது இந்த பிரச்சனை எல்லோரும் பேசுங்கள் என்று பேச வைப்பது என்ன நியாயம்? இப்படி அஜெண்டாவில் இல்லாதே பேச வைப்பதற்கு வலிமை உள்ளவர்கள் நாம் தான் என்று காட்டுவதாக இருந்தால், ஒரு காலத்திலே எதிரிலே உட்கார்ந்திருக்கின்றவள் வலிமை உள்ளவளாக ஆகிவிட்டால் அப்போது உங்கள் நிலைமை என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். அஜெண்டாபடி தான் இந்த கூட்டம் நடக்க வேண்டும். ஒரு ராங் பிரசிடென்ட்டை ஏற்படுத்தாதீர்கள். இது கட்சியை ஒரு பேராபத்தில் கொண்டு போய் விடும் இது ஒரு பேராபத்திலே கொண்டு போய் விடும் என்று அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக அந்த கருத்தை நான் வலியுறுத்தி பேசினேன். பேசிய உடனே அண்ணன் வைத்தியலிங்கம்
நன்றி கூறினார். அண்ணன் ஓபிஎஸ் உடனே நாம் சென்று விடலாம் என்று சொல்லி பேசிவிட்டு எழுந்து வந்துவிட்டோம். நான் கேட்கிறேன், முறையாக அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இருவரையும் ஏற்றுக்கொண்டோம் என்று இருவரும் செங்கோலை வாங்கி கொண்டு மலர் மாலை சூட்டிக்கொண்டு மலர் மகுடத்தை கட்சி அலுவலகத்தில் வைத்து கொண்டு வீரவாளை ரெண்டு பேர் ஒரு பக்கம் ஒரு பக்கமாக தூக்கி கொண்டு இப்படி காட்டிக்கொண்டு புகைப்படம் எடுத்து எல்லா மீடியாக்களும் அது வந்து இரட்டை தலைமை என்று எல்லோரும் ஒற்றை வாக்கிலே இரட்டை தலைமை ஒற்றை வாக்கிலே இரட்டை தலைமை என்று தொண்டர்களெல்லாம் கோஷம் போட்டு வெளியே ஊர்வலமாக அழைத்து வந்த அந்த காட்சிகள் நினைத்து கொள்கிறேன். அப்படி சில மாதங்களுக்கு பின்னாலே 9ஆம் தேதி கூட அது ஒரு கனவு நிச்சயமாக இரட்டை தலைமை தான் என்று சொன்ன அந்த வார்த்தையிலே அந்த திடீர் மாற்றம் 9க்கும் 14க்கும் இடையில் என்ன நடந்தது என்பதை தொண்டர்கள் அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இது அடிப்படை தொண்டர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டு பேருடைய பிரச்சனை. அடிப்படை உறுப்பினர்கள் தான் இவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். பொதுச் செயலாளருக்குரிய சகல அதிகாரம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை தொண்டர்கள் அறிந்திருக்கிறார்கள். நான் இப்போது நடந்ததையெல்லாம் பார்க்கிறேன். இப்போது பொதுக்குழு வரப்போகிறேன். இப்போது நடந்ததையெல்லாம் பார்க்கிறது ஒன்றுதான் தெரிகிறது. கட்சியின் நிர்வாகிகள் ஒரு பக்கமும் அண்ணன் இணை ஒருங்கிணைப்பார் முன்னாள் முதலமைச்சர் அவர் பக்கமாகவும் கட்சியினுடைய அடிமட்டத்தில் உள்ள அத்தனை பேரும் அண்ணன் ஓபிஎஸ் பக்கமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். இது தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே நடக்கிற ஒரு போட்டியாக இதை நான் கருதுகின்றேன். இப்போது பொதுக்குழுவிலே அன்றைக்கு நடந்த நிர்வாகிகள் கூட்டத்திலே எல்லோரும் கருத்துக்கள் தான் சொன்னார்கள். யாரும் வந்து தீர்மானமாக நிறைவேற்றவில்லை. தீர்மானமாக போட்டு இந்த தீர்மானத்தை பொதுக்குழுவில் கொண்டு வந்து வையுங்கள் என்று யாரும் கேட்கவில்லை. நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்ல என்று கருத்துக்கள் தான் கேட்டார்கள். கருத்துக்கள் கேட்பு முடிந்து விட்டது. ஆனால் பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படுகிற போது ஒற்றை தலைமை பிரச்சனை இதில் வரும், ஒற்றை தலைமை தான் என்ற செய்திகளெல்லாம் வந்த வண்ணம் இருந்தது. வேதனையிலே தொண்டர்கள் எதையும் வேடிக்கையாக எடுத்துக்கொள்கிற சில தலைவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை. தங்களை காப்பாற்றிக் கொள்வதிலே குறியாக இருக்கிற சிலர் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறார் என்பதையெல்லாம் எங்களாலே புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுக்குழு கூடுகிறது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாரக மந்திரம். அண்ணா கற்றுத்தந்த பாடம். கடமையை செய்வதற்காகத்தான் நாங்கள் பொதுக்குழுவுக்கு போனோம். எங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் பொதுக்குழுவுக்கு போனோம். ஆனால் கண்ணியமாக எங்களை நடத்த வேண்டியவர்கள் எங்களை கண்ணியமாக நடத்தினார்களா என்பதை நாடே பார்த்தது. கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய இந்த கட்சி, கட்டுப்பாட்டோடு புரட்சித் தலைவரால் நடத்தப்பட்ட இந்த கட்சி, புரட்சித் தலைவி அம்மாவாலே கம்பீரத்தோடு கண்ணியமாக நடத்தப்பட்ட இந்த கட்சி கட்டுப்பாடுகளை மீறி நின்ற காட்சிகளை நீங்களெல்லாம் பார்த்தீர்கள். மறவர் குலத்தின் மாணிக்கமாக இருக்கிற எல்லா ஜாதியும் அணைத்து போகிற, ஜாதி மத மொழி இன வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் அரவணைக்கிற ஒப்பற்ற தலைவராக இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மேடை ஏறுகிறார், தன் இருக்கைக்கு வருகிறார். என்னவெல்லாம் குரல் கொடுத்தால் என்பதை நாடே பார்த்தது. அமைதியாக இருந்தார். முகத்தை நீங்கள் மீண்டும் 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 போட்டு பார்க்க வேண்டும். எவ்வளவு அமைதி காத்தார் என்பதை பார்க்க வேண்டும். அவர்தான் இந்த கட்சியினுடைய பொருளாளர். கணக்குகளை சமர்ப்பிக்க அனுமதிக்கப்பட்டாரா? கணக்குகளை சமர்ப்பிக்கிற நிரல் எப்போது வருகிறது என்று அந்த இடத்தை அவர் பார்க்கிற போது அனுமதிக்கப்படவில்லை. பேச எழுகிறார், மைக்கு முன்னால் நிற்கிறார், மைக் ஆஃப் செய்தார்கள். இவர் ஒன்றும் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனோ அண்ணன் இபிஎஸ் அண்ணனோ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அல்ல, எனக்கு தெரியும். ஏனென்றால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோடு நெருக்கமாக நான் பழகியவன். எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நான் பிரபாகருக்குத்தான் கொடுத்திருப்பேன் என்று அந்த ஒப்பற்ற தலைவராலே அன்பு செலுத்தப்பட்டவன் நான். எனக்கு தெரியும் இவரும் எம்ஜிஆர் இல்லை, அவரும் எம்ஜிஆர் இல்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நெருக்கமாக பழகியவன் நான். இவர் ஒன்றும் புரட்சித் தலைவி அம்மா அல்ல, இவர் ஒன்றும் புரட்சித் தலைவி அம்மா புரட்சித் தலைவி அம்மா இவர் அல்ல, அவரும் அல்ல. ரெண்டு பேருக்கு அவர் ரெண்டு பேர் நிகராக இவர்களை நான் இன்றைக்கு நான் சொல்லவும் முடியாது. ஒன்றையும் மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் அண்ணனுடைய சொத்தோ அண்ணன் இபிஎஸ் அண்ணனுடைய சொத்தோ அல்ல. இது தொண்டருடைய கட்சி. தொண்டர்கள் உதிரத்தை கொட்டி வாட்சை விற்று தாலியை விற்று இருக்கிற சொத்தையெல்லாம் விற்று வளர்த்த தொண்டருடைய கட்சி.